தான் எங்க ஆத்துக்கு போகணும். கணேசன் கங்காவை ஆத்த விட்டு போடின்னு விரட்டிட்டான். அவ வேணும்னா நீயும் போடின்னு என்னண்டையும் சொல்லிட்டான். மேக்கு உங்களை விட்டா வேற யாரு இருக்கா? இந்த கடுதாசி கண்ட உடனே புறப்பட்டு வந்து கங்காவை அழைச்சிட்டு போகணும்னு உங்களை தண்டம் பண்ணி கேட்டுக்கிறேன். தாடி இந்த காப்பியை குடிச்சுக்கோ, காப்பியை குடிச்சுக்கோ. கங்கா எங்க போயிருக்க? காலேஜ் வர போயிட்டு வரேன்னு போயிருக்கா மாமி. அச்சிச்சோ, என்னடி இது, பாலை கொட்டுற? கெட்டு போன சரியனே, கொட்ட வேண்டியதுதானே. Oh.
வந்திருக்கலாம். இல்ல சார். நமஸ்காரம். நீங்க வந்துடுற பசங்க தான் வரமாட்டேன்ற. கனகம், ஏன் வருத்தப்படுற? இதோ பார், என் மருமகள் பெரிய ஆபீஸ் ஆகி உன் கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்துறேன், அப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஆமா, கங்கா எங்க? Be a good girl. Cheer up my child. Then I will show them what is what. போயிட்டு வரேம்மா. முருகே சார், ரெஜிஸ்டர் கூட உங்க அருமை தங்க கதையை அப்படியே சொல்லி வைக்காதே. ஊருக்கு போயிருக்கா, வர்றதுக்கு நாளாகும் சொல்லுங்க போறோம். இந்திய இலக்கிய செல்வம் ஒரு புத்தகம். லைப்ரரி விட்டு எந்த புத்தகம் வெளியே போகப்படாது. உன் தங்கச்சி ரொம்ப பிரியப்பட்டாளேன்னு கொடுத்தேன் சார். வந்து அவ ஒன்னும் வர வேண்டாம். நேக்கு லைப்ரரி புத்தகம் வந்தா போறோம். அவ காலேஜ் புத்தகம் எல்லாம் கையோட எடுத்துட்டு போயிட்டாளே. இந்திய இலக்கிய செல்வம் காணாமல் போய்விட்டது.
அங்கா அஷட் ஆட்டம் எதுக்கும் பயப்படாத, நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவ. ரிசல்ட் வந்த உடனே அந்த ஆபீசர் வேலையில போட வேண்டியது என் பொறுப்பு. I have made all arrangements. இதோ பார், மெட்ராஸ்ல உனக்கு தனியா வீடு பார்த்து வச்சுடுறேன். Within a year, you will have your own house. உங்க அம்மா வச்சு வச்சுக்கோ, அவ வேணும்னா கணேஷ் ஆத்துக்கு அடிக்கடி போகிற இருக்கட்டும். பட் யூ ஷுட் நாட் கோ தேர். அடிக்கடி வருவேன். இப்பவே இத்தனை கேஸுக்கு ஹைகோர்ட்டுக்கு போக வேண்டியது தெரியுமா? பிகாஸ் ஆஃப் யூ ஐ ஆம் நாட் ஏபிள் டு மூவ் எனிவே. நீ மெட்ராஸ் வந்துட்டா நானும் அங்கேயே வந்துடுவேன். இந்த மாமி சனியன் ஒண்ணு இருக்கு, இதையும் ஒழிச்சுட்டா I will start living with you. Yenna, what do you say? Baba, 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 baba. கங்காங்கிறது யாருமா? மிஷன் கங்கா, எம்ஏ எக்கனாமிக்ஸ். வாட் டு யூ நோ அபவுட் கங்கா? ஐ மீன் கேஞ்சஸ். கேஞ்சஸ் த ஹோலி மாதர் வாஷஸ் அவே அவர் சின்ஸ். டேக் யூர் சீட். தேங்க் யூ சார். மத்தியானத்திலிருந்தே விட்டு விட்டு மழை பெய்து கொண்டிருந்தது. மாலையில் அந்த பெண்கள் கல்லூரியின் முன்னே உள்ள பஸ் ஸ்டாண்டில் மாணவிகளின் வரிசை ஒன்று பஸ்ஸுக்காக காத்துக்கொண்டது. மழை விட்டிருந்த அந்த நேரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக இரண்டு பஸ்கள் வருகின்றன. அவளைத் தவிர அத்தனை பேர்களும் அந்த பஸ்ஸில் ஏறி சென்று விடுகிறார்கள். அவள் ஏற வேண்டிய பஸ் வராததால் அவள் மட்டும் தனியே நின்று கொண்டிருக்கிறாள். இப்போது சிறிது நின்றிருந்த மழை மீண்டும் பெய்ய ஆரம்பித்து விடுகிறது. குறுக்கே சாலையை கடந்து மீண்டும் கல்லூரிக்குள் ஓடிவிட அவள் நினைத்த போது அந்த பெரிய கார் மழை பெய்து கொண்டிருக்கிறது. கூடத்தில் தொங்கிய அரிக்கன் விளக்கு அணைந்து போயிருந்தது. சமையல் அறையில் கைவேலையாக இருந்த அம்மா கூடம் இருண்டு கிடப்பதை பார்த்து அணைந்த விளக்கை எடுத்துக்கொண்டு போய் ஏற்றி கொண்டு வந்து மாட்டிய போது மழையில் நனைந்து தலை ஒரு கோலம் துணி ஒரு கோலமாய் வருகின்ற மகளை பார்த்ததுமே வயிற்றில் என்னவோ செய்தது அவளுக்கு. Thank you.
அஞ்சின்னு வந்திருக்கா. தலையில நான் கொட்டினேனே, அது ஜலம் இல்லடி குழந்தை, ஜலம் இல்ல, நெருப்புன்னு நினைச்சுக்கோ. வாழை ஆடினாலும் வாழைக்குத்தான் சேதம், முள்ள ஆடினாலும் வாழைக்குத்தாண்டிமா சேதம். நான் சொல்றத நம்பு குழந்தை, நமக்கு ஒண்ணும் நடக்கல, இது சத்தியம். தெருவில் நடந்து போறோம், காலில் அசிங்கம் போட்டுடுறது, காலைய வெட்டி போட்டுறோம், அதே காலை கழுவிண்டு பூஜை அரைக்கும் போறமே, சாமி வேண்டாம்னு விரட்டுற. எல்லாம் மனசுதாண்டிமா காரணம். நோக்கு, அகலிகை கதை தெரியுமோ, அவ மனசால கெட்டு போகல, அதனாலதான் ஸ்ரீராமனோட பாதத்தூளி அவ மேல பட்டுது. குழந்தை, இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு என் கையில சத்தியம் பண்ணி கொடுறி. அந்த கதையில வர்ற தாய் மாதிரி அப்படி மறைக்கணும்னு எனக்கு தோணலையே. பாழாத்தானே பண்ணிட்டேன் பாவி. கதையிலையும் பாட்டிலையும் தான் கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன், கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இதை காணவும் கண்டு நாணவும் உமக்கு காரணம் உண்டென்றால் thank you.
சொல்லுகிறேன், உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன், கும்பிட சொல்லுகிறேன், உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன். என்னை நம்பவும் நம்பி அன்பினில் போயவும் நம்பிக்கை இல்லை என்றால் எனக்கு ஒரு தம்பிடி நஷ்டமுண்டோ, ஒரு தம்பிடி நஷ்டமுண்டோ, கண்டதை சொல்லு. வாசகரிடையே பிரபலமாக இருக்கும் நமது ஆர் கே விஸ்வநாத சர்மா இந்த கல்லூரியைச் சேர்ந்தவர் என்பதில் நமது மாணவிகளின் சார்பாய் இந்த கல்லூரி தலைவி என்ற முறையில் என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர் கேவியின் எழுத்துக்கள் என்றாலே ஒரு பக்கம் கடுமையான கண்டனங்களும் இன்னொரு பக்கம் கட்டற்ற புகழ்களும் நிகழ்வது தமிழ் இலக்கிய உலகில் ஓர் வழக்கமாகிவிட்டது. இந்த வழக்கத்திற்கு நமது கல்லூரியும் விலக்கல்ல. அண்மையில் அவர் எழுதிய அக்னி பிரவேசம் என்கிற கதை ஒரு கதை என்கிற முறையில் மட்டுமல்லாமல் ஒரு கல்லூரி மாணவியை பற்றியது என்பதால் நமது மாணவிகளின் கவனத்தை அதிகமாக கவர்ந்திருக்கிறது. நூற்றுக்கணக்கான மாணவிகள் அந்த கதையை குறித்து ஆயிரக்கணக்கான கேள்விகளை எழுப்புகிறார்கள். அவர்களின் சார்பாக நமது கல்லூரியின் இலக்கிய சங்கத்தின் அழைப்பிற்கிணங்க திரு விஸ்வநாத சர்மா இப்பொழுது உங்கள் முன் வந்து உங்கள் கேள்விகளுக்கு பதிலும் உங்கள் இலக்கிய ஆர்வத்திற்கு விருந்தும் அளிப்பார்கள். ஒரு கேள்வி. எஸ். தவறு செய்கிற பெண்களை தாய்மார்கள் மறைத்து பாதுகாக்க வேண்டும் என்பது ஒழுக்க கேட்டை பிரச்சாரம் செய்வதல்லவா? ஒரு வேசியை ஊர் மக்கள் கூடி கல்லால் அடித்தார்கள். உங்களில் யார் பாவம் செய்யாதவரோ அவர் இவள் மீது முதல் கல்லை எறியட்டும் என்று சொன்ன தேவதூதன் ஒழுக்க கேட்டையார் பிரச்சாரம் செய்தான். வகுப்பு கலவரங்களின் போது கற்பழிக்கப்பட்ட பெண்களை மணந்து கொள்ளுங்கள் என்று இளைஞர்களுக்கு கட்டளையிட்டார் ஒரு தேசத்தின் பிதா. அதுவும் அப்படிப்பட்ட பிரச்சாரம் தானோ? என்ன 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 கேட்கிறீர்கள்? அகலிகை எங்கே, இந்த அசடி எங்கே என்றா? அகலிகை ஒரு ரிஷி பத்திரி, வேத காலத்து ரிஷி பத்திரியே. ஒரு இந்திரனின் மாயத்துக்கு மயங்கிவிட முடியும் என்றால் எனது அவள் இந்த கலிகாலத்தில் சோரமே ஒரு தொழிலாகி போன சூழ்நிலையில் கலை, இலக்கியம், சினிமா, நாடகம், சங்கீதம், பத்திரிகை என்ற பெயரால் சகல அழுக்குகளும் விலை போகும் அளவுக்கு நமது இனமே வீழ்ந்து கிடக்கும் இந்த 20ஆம் நூற்றாண்டில் எனது அவள் மயங்கிவிட்டது மன்னிக்க முடியாத குற்றமோ? அந்த அகலிகைக்கே சாப விமோசனம் உண்டென்றார் எனது அவளுக்கு கிடையாதோ? இலக்கியம் என்பது நமக்கு பிடித்த விஷயங்களை பட்டியல் போட்டு கொஞ்சிக் கொண்டிருப்பது அல்ல. ராமன் காட்டுக்கு போக வேண்டும் என்று யார்தான் ஆசைப்படுவார்கள்? சீதையை பூமி பிளந்து விழுங்கியது யாருக்கு சம்மதம்? டெஸ்டிமோனாவை ஒத்தல்லோ கழுத்தெறித்துக் கொண்டது யாருக்கு உடன்பாடு? அம்பிகாவதியை கொலை செய்ததில் யாருக்கு மகிழ்ச்சி? வாழ்க்கை இலக்கியம் போலவே நமக்கு வசதியாக நமக்கு பிடித்த மாதிரி நின்று விடுவதில்லை. செய்யதெல்லாம் செஞ்சுட்டு தலையில தண்ணிய கொட்டிண்டா போறோமோ? வேற எண்ணத்தை எடுத்து கொட்டிண்டா போதும். கங்கையும் யமுனையும் தண்ணீர் தான். தண்ணீர் பாவத்தை கழுவும் என்று நம்புகிற ஒரு வம்சத்தில் பிறந்தவள் அவள். அகலகியின் கதை மூலம் பாவங்கள் கழுவப்படும் என்று பயின்ற பயிற்றுவித்த ஒரு பரம்பரையில் வந்தவள் அவள். சீதையின் கதை வழியே பழிகளும் கரைகளும் துடைக்கப்படுவன என்று அறிந்த அறிவித்த குலத்தில் பிறந்தவள் அவள். குழந்தைகளே, உங்களை வணங்கி கேட்டுக் கொள்கிறேன். நான் ஏதோ கதை எழுதுகிறவனோ, இந்த கல்லூரியில் எடுபடி வேலை செய்கிறவனோ மட்டுமல்ல, உங்களைப் போன்ற ஒரு குழந்தையை பெற்றெடுத்த தந்தை, அம்மையார் போன்று ஒரு அன்னைக்கு மகன், அம்பிகை போன்ற ஒரு பெண்ணுக்கு நான் புருஷன். நான் சொல்வதெல்லாம் இந்த கதையையும் அந்த பெண்ணையும் பெற்றவன் ஸ்தானத்திலிருந்து, கதைகளிலிருந்து
வாழ்க்கை சுழல்களை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையே புரிந்து கொள்ள மறுப்பவர்கள் கதையவா புரிந்து கொள்ளப் போகிறார்கள்? இளம் பருவத்தினரான உங்களுக்கு எனது கருத்துக்கள் புரிகின்றன, பிடிக்கின்றன. உங்கள் விமர்சனங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்பா சௌக்கியமா? இருக்கார். உட்காருமா? ரபீஷ், இந்த மாதிரி கதை ப்ராசிக்யூட் பண்ணணும். ஆமா, இந்த கதை என்ன பெருசா மாறல் இருக்குன்னு ஒண்ணு படிக்க சொன்னா கங்கா. ஓ, ஐ சி. இந்த கதையில வேற அம்மா மாதிரி நீ நடந்துக்கலன்னு சுட்டி காட்டாளாமோ? எவனோ ஒரு பாவி அவளை ரகசியமா அழைச்சிட்டு போய் கெடுத்தான். நான் ஒரு பாவி அதை சந்திச்சிருக்க வச்சேனோ இல்லையோ? இப்ப என் குழந்தைக்குன்னு வாழ்க்கையே போயிடுத்து. அதெல்லாம் எப்படி உண்டால மறைக்க முடியும்? ஒருத்தி பல தடவை தானே அப்படி நடந்து மறைச்சிருந்தா தான் தாம் பொண்ணு அப்படி வந்து நிற்கும் போது அதையும் மறைக்க முடியும். தொத்து நோய் பிடிச்சிருந்தா பெத்த குழந்தையா இருந்தாலும் தள்ளித்தான் வைக்கணும். எப்ப வந்த? வா 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 வா. சோலே ஆபீஸ் தானே வேற. அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு பாவம் ஒண்ணும் ஆபீஸ்க்கு வேண்டும். கங்காவா இத்தனை மணிக்கு ஆபீஸ் இருப்பான், இத்தனை மணிக்கு ஆட்டில் இருப்பான்னு சொல்ல வேண்டாமோ? இழுத்து போட்டு மாஞ்சி மாஞ்சி வேலை செஞ்சா உடம்பு என்னத்துக்காகுமா? நேக்கும் மறுமாளுக்கும் ஜம்முனு காசு போட்டு கூட மத்தியான என்ன சாப்பிட்ட? முறிஞ்சா தெரியுது காசு சேர்க்கிறியா? விடுங்க மாமா, வலிக்கிறது. பாரதத்துல பாஞ்சாலி அஞ்சு பேருக்கும் பத்னியா இருந்தாளே, அது எப்படி நம்ம சாஸ்திரம் ஒத்துந்தது? கால போக்குல நம்ம சாஸ்திரம் அந்த தள்ளி எடுத்து அதனால்தான் வாழ்க்கையில அது மாறி போயிடுச்சு. இதிகாசத்துல இருந்து சாரத்தை எடுத்துக்கணும், சக்கையை ஒட்டணும். அன்னதாதா சுகி பவா. உங்க அம்மாவுக்கு சுபாஷ் பண்ணியானே அந்த கதையை நானும் படிச்சேன். அந்த கதையில சொல்ற மாதிரி எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சுட்டா லோகத்துல யார் யார நம்ப முடியும்? அந்த மாதிரி உங்க அம்மா நடந்துக்கலன்னு நீ பெருமைப்பட வேண்டாமோ? என்ன யோசனை? மனசுல யோசிக்கிறதுனா வாய் திறந்து சொல்ல முடியுமா? சொல்லலாமா? இன்னமும் வெளியில சொல்ல முடியாத விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன அப்படிதானே? Yes, I was thinking about my future. Future? ஆமா, என் எதிர்காலத்தை பத்தி நினைச்சா ஒரே இருட்டா இருக்கு. Yes, it's very dark. Let it be dark. Life is a mixture of light and darkness. But for some people, it's total darkness forever. ஆனா சிலர் வாழ்க்கை எப்பவும் இருட்டாவே இருக்கு. It is impossible. If there is no natural light, one can try for artificial light, at least a candle. இயற்கையான வெளிச்சம் இல்லைன்னா இருட்டில் இருக்கிறவா அவளா ஏதாவது வெளிச்சம் தேடிக்க வேண்டியதான். ஒரு மெழுகு வச்சு கூட இல்லாம போயிடும். கங்கா, அந்த கதவு ரொம்பவும் குழப்பி இருக்கு. Let me tell you something. You can be only a concubine, not a wife. நீ ஒருத்தனுக்கு வைப்பாட்டியா தான் இருக்கலாமே தவிர மனைவியா இருக்க முடியாது. Why not mine? You can be only a concubine, not a wife. என்னாச்சு?
என்ன சொப்பனம் கண்ட? என் தலையில இடி விழுற மாதிரி சொப்பனம் கண்ட. கண்டதையும் படிச்சிருப்ப. சொப்பனத்துல பிசாசு வந்திருக்கும். பிசாசு அது சொப்பனத்துல வேற வரணமாக்கும். என்ன பெண்களுக்கு மகாத்மா காந்தி. நான் பெண்களுக்கு சொல்வது இதுதான். உன்னை ஒருவன் பலாத்காரமாக கற்பழிக்க முயலும் பொழுது உனக்கு நான் அகிம்சையை போதிக்க மாட்டேன். அந்த மனித மிருகத்தை எதிர்த்து நீ எந்த ஆயுதத்தையும் பிரயோகிக்கலாம். உன்னிடம் ஆயுதம் எதுவும் இல்லாமல் இருந்தால் இயற்கை உனக்கு தந்திருக்கும் பற்களும் நகங்களும் எங்கே போயின? இந்த நிலைமையில் நீ செய்கிற கொலையோ அது முடியாத போது நீ செய்து கொள்கிற தற்கொலையோ ஒரு பாவமும் ஆகாது. நான் ஒரு கதை படிச்சிருக்கேன், ரஷ்யன் ஸ்டோரி. சரியா ஞாபகம் இல்ல. ஜெகாவோ துர்கனேவோ நான் நினைக்கிறேன். அது ஆண்டன் செகோவ். இப்பெல்லாம் நீ ரொம்ப தான் படிக்கிற. நேற்று ராத்திரி படிச்ச ஒரு புத்தகம் மகாத்மா காந்தி ஃபார் விமன். அது ரொம்ப லேட்டா படிச்சிருக்கேன். எஸ் மை சைல்ட், இட் இஸ் நவ் டூ லேட். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன இங்கே நின்னுட்டு? I just imagine a lady walking like this with a tiger in hand. Mama, Sandra, நீங்க ஊருக்கு போகணும் இல்லையோ? ஆமா ஆமா, சீக்கிரம் வந்துடு. போயிட்டு நீங்க கல்யாணத்து கூட வரலீங்க, அதான் இங்க குட்டியாந்த. ரொம்ப சந்தோஷம்மா. வரமா. இந்த காலத்து நியாயப்படி புருஷன் செத்துட்டா தாலி அழைக்கிறது கூட பெண்பாவங்கிறா. ஒரு சாஸ்திரத்தை ஏத்துண்டு தாலி கட்டிக்கிறவா, அதே சாஸ்திரப்படி தாலி அழைக்கிறது பெண்பாவாமே. சாஸ்திரம் ஒழுக்கம் அவனையே தேடி பிடிச்சு வீட்டு வந்து இவன் தான் ஆமணியா, இவனோட தான் வாழப்படன்னு சொல்லட்டுமே. சமத்திருந்தா அதை செய்யட்டும். நீங்க ரெடியா கிளம்பணும், நான் இப்ப வந்துடுறேன். Is it not a biblical term? Mrs. Manuel, you better mind your business. Sorry, madam. Never mind. Good morning, madam. Good morning. அவனையே தேடி பிடிச்சு வீட்டுல வந்து இவன் தான் ஆமணியா, இவனோட தான் வாழப்படன்னு சொல்லட்டுமே. இருக்கார் இருக்கார், கொஞ்சம் இருங்க.
ஆர்கேவி, உமக்கு போன். யாரோ பொம்முனாட்டி கூப்பிடுறா. பொம்முனாட்டிங்கண்ணா? ஹலோ, நமஸ்காரம். நான் உங்க ரசிக பேசுறேன். நீங்க இப்ப சமீபத்துல எழுதின அந்த அக்னி பிரவேசங்கிற கதை படிச்சிருக்கேன். எனக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கதையை பத்தி என்னோட ஃபீலிங்ஸ் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு உங்களை நேரில் பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. சந்திக்க முடியுமா ப்ளீஸ்? ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க, எழுதிக்கிறேன். ஆர்கே விஸ்வநாத சர்மா. பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறஞ்சொல்லல் ஆகாது பாப்பா. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. அது வராறே பாப்பா, பெத்த தெய்வ பாப்பா. அர்ஜெண்டா போறாரு போல் இருக்கு. ஏற்கனவே டமாரம் ரம்மு கிழிஞ்சிருக்கு. இதுகிட்ட எதிர்பார்த்தது நம்ம தப்பு தான். சனிகள் வழி எல்லாம் தோரணம் கட்டுற மாதிரி துணியை போட்டு வச்சு விடுறதுக்கு. பிராமணா வீடுன்னு சத்தியம் பண்ணா கூட யாரும் நம்ப மாட்டா. வேற வீடு ஒண்ணு பார்த்து சொல்லலான்னு நானும் 2 வருஷமா எடுத்துக்கிறேன். டே விச்சு, உன்னை தேடிண்டு பாவம் குழந்தை எழும்பூர் பஞ்ச விடியாமே அங்கேருந்து வந்திருக்கா. நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன அப்படி மலைச்சு போய் நின்னுட்டாள்? எழுத்தாளர் ஆர்கேவின்னா பெரிய அரண்மனையில் இருப்பாருன்னு நினைச்சுட்டாளோ? எங்க அரண்மனை இதுதான். மழை பெய்ஞ்சா நினைப்படாத நாங்கெல்லாம் வெளியே போயிடுறது. நிக்கிறீளே, உட்காருங்க. ஒரு கால் இத்து போச்சு, அதனால தான் துணியை கட்டியிருக்கேன். பார்த்து 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 உட்காருங்க. எந்த காலேஜில் படிச்சாள்? கொஞ்ச நாள் திருச்சியில படிச்சேன், அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில எம்ஏ பண்ணேன். திருச்சியில அப்படி உங்களுக்கு என்ன பிடிக்கல? அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அப்படி என்ன பிடிச்சது? திருச்சியில பிஏ படிச்சுட்டு யூனிவர்சிட்டியில எம்ஏ படிச்சேன். அங்க பிஏ இங்க எம்ஏ. சரி, எனக்கு உத்தியோகத்துக்கு அப்புறம் இங்க வந்தேளாக்கும். நான் ஒரு சரியான மஃபசல் ஸ்டூடெண்ட், அதனாலதானோ என்னவோ எனக்கு உங்க அக்னி பிரவேச கதையை அவ்வளவா நம்ப முடியல. பட் இட்ஸ் வெரி குட். லோகத்துல இப்படி எல்லாம் கூட நடக்குங்கிறீளா? இப்படி கேக்குறதே, யூ ஆர் தி ஒன்லி பர்சன். எல்லாரும் இந்த மாதிரி எழுதலாமா எழுதலாமான்னு சண்டைக்கு தான் வர. லோகத்துல இப்படி கூட நடக்குமான்னு யாரும் கேட்கல. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவு தான் என்னுடைய கற்பனை. என்ன எழுதுறா? எல்லாத்துக்கும் ஒரு கோண கட்சி. நியாயத்தை அநியாயம் பா, அநியாயத்தை நியாயம் பா. இவன் எழுதுறது எனக்கு ஒண்ணுமே பிடிக்கிறது இல்லடிமா. இவன் வயிற்றுல கொட்டிக்கிடுங்கிறதுக்காக தானே நான் கதையை எழுதுறேன். ஏண்டிமா, அவனும் பேசிண்டா இருக்கா, நீயும் பேசாம என்னத்தையே காப்பி பண்ணிட்டு இருக்கியே. நான் காப்பி கொண்டு தரேன், அவளுக்கு கொண்டு போய் கொடு. அவனுக்கு பேச ஆள் கிடைச்சிட்டா போறோம். தோண தோணன்னு எதையாவது பேசிண்டே இருப்பான். நான் வந்து சேர்ந்து அவனுக்கு ஏத்த மாதிரி. இத்தனை வருஷம் கழிச்சு அந்த கதையே இப்ப எழுதணும்னு ஏன் உங்களுக்கு தோணித்து? இந்த வருஷம் ரீஓபனிங்க்கு எங்க காலேஜுக்கு அதே கார் வந்தது. அதுல அவனும் வந்தான். அவன் பொண்ணு காலேஜில் சேர்க்கறதுக்கு தான். நல்ல குழந்தை, பேரு மஞ்சு. சுமார் ஒரு 15-16 வயசு இருக்கும். அந்த வாண்டு என்ன கேக்குறது, எப்படி சார் நீங்க இந்த கதையெல்லாம் எழுதுறீள்? பேஷண்டே. என் பேரு ராதா. என் பேரு கங்கா. நமஸ்காரம். நமஸ்காரம். நல்லா இருக்காளா? ஓடிடுவா. எனக்கு அந்த மஞ்சு பாக்கணும் போல இருக்கு. மஞ்சு என்ன செத்து இறங்கோ, அவன் அப்பனையே காட்டுறேன். யாரு? நம்ம அக்னி பிரவேச கதாநாயகன். அவ கம்பெனி வெள்ளி விழாவில் நான் கலந்துட்டேன். இப்போ அவன் நிஜமாவே ஒரு ஜென்டில்மேன். ஆட்ட பாட்டவெல்லாம் அடங்கி போச்சு. தலைமை வைக்கிற வயசாச்சு. அவனை பார்த்தப்போ நேக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுத்து. அம்மா, அந்த சனியனை கொஞ்சம் நிறுத்தே. சேச்சே, டீ கடை மாதிரி. ஹலோ, எஸ் பிரபுஸ் ஹவுஸ். He is not in station. Yes, yes. He is expected today. Please just hold on. He is coming. Oh, awful. Manju, Bangalore climate inna jora irukku theriyuma. Next week nee variya. Ungalodiya? Nalla anupangle amma. Illena avula itten po solle. Phone yaarukku? Ungalku tha. Yes. Prabhu here.
ஹலோ ஹலோ ஹலோ, மை நேம் இஸ் கங்கா. கங்கா? விச் கங்கா? ஹலோ, ப்ளீஸ் டெல் மீ வாட் நம்பர் யூ வாண்ட். ஐ வாண்ட் டு டாக் டு யூ ஒன்லி, ப்ளீஸ் டோன்ட் டிஸ்கனெக்ட். ஹலோ, என்ன உங்களுக்கு தெரியும், ஆனா என் பேர் தெரியாது. என்ன நேர்ல பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓ, ஐ சி. 12 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு நாள் நல்ல மழை பெய்யச்சே நம்ம கார்ல மீட் பண்ணிருக்கோம். சோ, யுவர் நேம் இஸ் கங்கா? My name is Ganga. Are you working anywhere? Uh-huh. As what? Married? Huh? Married? Me? Please stop it. Like to meet me again? We should meet. After a long 12 years. It's very nice. Where shall we meet? அதே இடத்துல. ஓ, ஐ அம் கங்கா. ஹலோ, ஹவ் டு யூ டூ? பூ நினைச்சு ஏத்தின முள்ளு குத்திருச்சு. பூவும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்காக அது மேல ஏத்தணும்? அதுதான் என் புத்தி. ப்ளீஸ் கெட் இன். கேட்டப்போ நீ என்னத்துக்கு அப்படி சிரிச்ச? கல்யாணங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம், அதனாலதான் சிரிச்சேன். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? உன் கையில போன்ல பேசிச்சேன் மஞ்சு, அதான் பெருசு. அப்பால பாபு, சுபாஷ். ஓ, அப்படின்னா அப்பவே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கணும் இல்லையா? Yes. Then, we are not bothered to know each other. வாழ்க்கையிலே எவ்வளவோ பேரை நாம மீட் பண்றோம், அதுல ஒரு பிளஷர் இருக்கு. அந்த பிளஷரை தான் நாம ஷேர் பண்ணிக்கிறோம். கஷ்டத்தை யாரும் பங்கு போட்டுக்க முடியாது. That's why, நான் யாரையும் உங்க பேரு நான் கூட கேட்கறது, நம்மள பத்தி கேட்டாலும் கம்மன் இருந்துருது. ரொம்ப சௌகரியம் உங்களுக்கு. நீ என்ன சொல்ற? லைஃப்ல நீங்க எத்தனையோ பேரை மீட் பண்ணிருப்பேன், அவள் எத்தனையோ பேர் கல்யாணம் ஆயிருக்கும். அவள் இன்விடேஷன் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துருப்பா, நீங்களும் பிரசன்டேஷன் வாங்கிட்டு போயிருப்பேன். சி, சம் பீப்புள் டேக் திங்ஸ் வெரி ஈஸி இன் லைஃப். அதனாலதான் முதல்ல என்னை பார்த்ததுமே நீ கல்யாணம் ஆயிடுதா, குழந்தைகள் எத்தனைன்னு என்ன கேட்டேன்ல. திங்ஸ் வேர் நாட் ஆல் தட் ஈஸி ஃபார் மீ. ஐம் சாரி, I think I'm spoiling your evening. Mr. Prabhu, வேஸ்டா போறது ஒரு ஈவினிங் மட்டும் இல்லைன்னு சொல்றதுக்காகத்தான் நான் இன்னைக்கு இங்க உங்களை கூப்பிட்டேன். கங்கா, யூ ஷுட் நோ ஒன் திங். நீ சொன்னியே யார் யாரையோ அவாவான், அதுல நீ ஒருத்தின்னு. எஸ், அப்பவே உன்னை நான் நினைக்கிறேன். That's why I feel guilty. May I say something else? என் லைஃப்ல நான் கெடுத்த ஒரே பொண்ணு நீதான். மற்றதெல்லாம் ஏற்கனவே. Funny. What do you mean by that? How about your wife then? நான் அவளோட கைதி. என்னோட சொத்துக்கெல்லாம் அதிபதி.
என்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்க அப்பாவோட உயில பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் அந்த காலேஜுக்கு போகல. நீங்க என்ன இறக்கி விட்டு போனதுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. யாரோ என்ன அடிச்சா மாதிரி பெருசா தெருவெல்லாம் அழுதுண்டே வீட்டுக்கு போய் சேர்ந்தேன். நடந்தது எல்லாம் அம்மா கிட்ட சொன்னேன். நன்னா நாலு சாத்து சாத்தினா யாரடி அது சொல்லுன்னு அண்ணாவும் என்ன அடிச்சா. யாருன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்னவெல்லாமோ நடந்து போயிடுது. ஆனா நீங்க கேட்டாலே கல்யாணம் அது ஒண்டிதான் நடக்கல. அத பத்தி எனக்கு ஒண்ணும் பெருசா வருத்தம் இல்ல. ஆனாலும் கல்யாணம் ஆகாத ஒருத்திக்கு இங்க மதிப்பும் இல்ல மரியாதையும் இல்ல. இதுக்கா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிண்டு இன்னொரு தடவை கூட கெட்டு போக முடியுமா என்ன? Let me tell you something. You can be only a concubine, not a wife. I'm sorry. Please. நான் உங்களை சொல்லல. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்க. கங்கா, நீ எவ்வளவு நல்லா பேசுற. நான் இதுக்கு மேல் ஆயிக்கல. அப்படியே குட் பண்ண தேங்க. எனக்கு தமிழும் வரல, இங்கிலீஷும் சரியா வராது. நான் சொல்றது உனக்கு புரியல. இல்ல, நான் ஒரு குடியார. குடிக்கலனா எனக்கு மரியாதையே கிடையாது. என் பொஞ்சாதி ஒரு பெரிய கோடீஸ்வரி, பட் ஷி ஹஸ் நெய்தர் லவ் நார் ரெஸ்பெக்ட் ஃபார் மீ. அந்த உயிரில் எங்க அப்பா சொல்றான், என் ஏகபுத்திரன் பிரபாகரன் ஒரு உதவாக்கரை, கெட்ட சவகாசங்களும் துர்நடத்தையும் உடையவன். இதுல பெரிய ஜோக் என்ன தெரியுமா? எங்க அப்பா சாவறப்போ என் கைய புடிச்சுக்கினே எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டா சொன்னேன்னு அழுவறான். நீங்களே சொல்லுங்க மாமி, அந்த வயசுல அவ பண்ணின அந்த காரியத்துக்கு அண்ணாங்கிற முறையில இவர் கண்டிச்ச. வேற ஒரு ஜாதிக்காரனா இருந்தா அப்படியோ அருவாள் எடுத்து வெட்டியப்பான். உங்க அப்பா உங்களை பத்தி உயிரில் எழுதியிருக்கிறதெல்லாம் தப்புன்னு உங்க நடத்தையால நீங்க நிரூபிக்கலாமே. என்னத்த நிரூபிக்கிறது? எனக்கு என்ன, ரொம்ப நல்லதா போச்சு. முதல்ல பத்மா என் கூட சேர்ந்துக்கினு எல்லாத்துக்கும் தலை ஆட்டிக்கினே இருந்துச்சு. ரெண்டு பேரும் நல்ல பணத்தை தீர்த்த வாரி விட்டோம். அப்பால அவங்க பால் முடிச்சுக்கினான். எப்போன்னா என் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை பத்தி அவர் தெரிஞ்சுக்கினான். தென் ஷி பிகேம். நீ என்ன சொல்லு, இந்த விஷயத்துல பொம்பளை பொம்பளை தான். ஐ நோ மெனி விமன். They didn't love me, including my wife. கேக்குற நேம் தப்பா நினைச்சுக்காதீங்க. அட்லீஸ்ட் நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீல, உங்க பொண்டாட்டி உள்பட. உங்க அம்மா தான் அண்ணா தானே, அடிச்சா என்ன வச்சா என்ன சமாதானம் பண்ணி வச்சாளா? எல்லாம் முன்கூட்டியே போட்ட பிளான். நீங்க அடிக்கடி போய் பாக்கலே உங்க அருமை அம்மாவை, அவட்ட சொல்லி வைங்க உங்க பொண்ணு படிச்சா போருமா உத்தியோகம் பார்த்தா போருமா, அவளை பத்தி ஒவ்வொருத்தர் ஓரோன்னு சொல்லச்சே, அப்படியே ஊசியால இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வாங்குறதுன்னு. நான் சொன்னா அவ கேட்க போறா. கேட்டா கேக்குற, கேட்காட்டி போறா. இன்னார் தங்கேன்னு உங்க மண்டையில உருண்டுறது. நல்லா யோசிச்சு. அன்னைக்கு பொம்பளை விஷயத்துல நான் ஒன்னும் பெரிய யோகி இல்ல. ஆனா
இதுவரைக்கும் புருஷனோட இஷ்டம் இல்லாம நான் தொட்டது கூட கிடையாது. நீ கூட நீ சம்மதிக்கவே நான் நினைச்சேன், அது பெரிய தப்பா போயிடுச்சு. அது ஒரு பெரிய நியாயம் நான் சொல்ல வரல. பட் ஒன் திங், நான் உன்னை ரேப் பண்ணிட்டேன்னு இன்னொரு நீ சொல்லிடாத. நோ, ஐ அம் சாரி, நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்ல, வெரி சாரி. இட்ஸ் ஓகே. அவ வெக்கோ மானோ எல்லாத்தையும் ஊத்துட்டான், தலையை நிமிந்துண்டு குதிரை மாதிரி எவன் பின்னாலேயோ போயிட்டு இருக்க. நீ அவள ஒன்னும் கேட்டுக்க மாட்டேங்கிற. எதுக்குடா கேட்கணும், அவ துறவிடா. ஒரு ஒருத்தர் மாதிரி சினிமா டிராமா கச்சேரின்னு அவன்கிட்ட பேசலாமோ? கூட்டம் கூடுற இடத்துல கூட அவன் நிக்க மாட்டானே. இந்த தெருவுல சுவாமி வர்றது, கல்யாண ஊர்வலம் போறது, நான் தான் கை காரியத்தை போட்டுட்டு தும்முன்னு ஒரு சத்தம் கேட்டா போதும், ஓடி வந்து நிக்கிறேன். அவன் ஒரு தடையாவது வந்து நின்று இருப்பானோ? உன் பொண்ணு பெருமைய நீ தான் பேசணும், ஊரார் பேசுறதையும் கொஞ்சம் கேட்டுக்கோ. அவளை பத்தி ஊருக்கு என்ன பேச்சு வேண்டியிருக்குன்னு பேசுறா பெருசா, அவகிட்ட வந்து பேச சொல்லு. என் பொண்ணு எவ்வளவோ பெருப்போக்கா இருக்கா, இந்த அல்பங்கள் வெக்கமான இருந்தா அவளை பத்தி பேசுவாளோ? பேசுறவா யாருன்னு எனக்கு தெரியும். உன் பொண்ணு யோகியதை பத்தி கேட்டா எதுக்கு என் புனர் நிலைய போட்டு உருட்டுற? ஆமா, உன் பொண்டாட்டி தான் சொன்னா, இவ வாக்கிங் போறாளாம். வாக்கிங் போனா என்னடா, அவளுக்கு ஒரு சிநேகி கிடையாது, போறதுக்கு ஒரு வீடு கிடையாது, கோவிலுக்கு கூட போக மாட்டான். ஆத்துல கூட சுவாமி நமஸ்காரம் பண்றத விட்டுட்டான். முகத்துல சோப்புட்டு அலம்பிட்டு வராளே, அதோட சரி, நெத்திக்கு ஒரு பொட்டு கூட வச்சுக்கிறது. இவ பஞ்சவடியில ராத்திரி 9 மணிக்கு மேல எதுக்கு சுத்துறாளா? எதையாவது யோசனை பண்ணிட்டு கொஞ்ச தூரம் நடந்துட்டு வருவாளாக்கும். இத ஒரு பெரிய காயமா மூட்டை கட்டிட்டு திருவல்லிக்கண்ணில இருந்து ஓடி வந்து நிக்கிறியே, என்னத்துக்கு காலத்துக்கு அவளை இப்படி கரைச்சு கொட்டு? அம்மாத்து குழந்தைய நாமள பேசினா ஏன் ஊர் பேசாரு? என்ன இருடா, சமையல் ஆயிடுத்து சாப்பிட்டு போகலாம். பெத்தவளாச்சு பொண்ணாச்சு, ஏக்கண்ண பூச்சி பெரிய ஆபீசர் ஆபீசர். May I smoke here? Go ahead. You like it? எனக்கு இந்த வாசனை ரொம்ப பிடிக்கிறது. ஸ்பெஷல் for what?
உங்க புது சாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பை பை. தேங்க்ஸ் சார் மெச்சலி. என்றும் ஒரு ஆஷ்டே வாங்கிட்டு சொல்லு. ஓகே பை. குட் நைட். பை. சீ யூ டுமாரோ. எங்க ஊர் தேவமார் மாதிரி ஒரு நல்ல நாள் வெள்ளிக்கிழமை தலையில பூ வச்சுக்கணும் முறப்ப இப்பெல்லாம் அடுப்படி வரைக்கும் சென்ட் மணக்கிறது. என்னைக்குமே இப்படி இருக்கிறதா இருந்ததுன்னா யாருக்கு என்ன சொல்ல போறது? நோக்கு புதுச்சோன்னா இன்னமும் பிடிச்சிருக்கு. ஹலோ, ப்ளீஸ் கமிங். இவளுக்கு இவன் சிநேகிதானா? என்னடி அநியாயம்! வந்து சட்டமா உட்கார்ந்துட்டு இன்ஜின் மாதிரி போக விடுறான். இப்ப காபி உபச்சாரம் வர நடக்கிறது. எல்லாம் என் தலையெழுத்து தெரியுமா? தலையெழுத்து. திரும்ப சுடுறது அத்தர். ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். Thank you. Let's go. வாக்கிங் போறா வாக்கிங் போறான்னு கரிச்சேன். இப்ப வாக்கிங் போறதையும் விட்டுட்டா? இவன் தான் வந்துடுறானே. பொழுது ஒரு பக்கம் விடுஞ்ச உடனே நேக்கென்ன தலையெழுத்து. இந்த கன்றாவி எல்லாம் பார்த்துட்டு இந்த கருமத்தை எல்லாம் வாரிட்டு இருக்கணும்னு. இந்த சமயக்கார உத்தியோகத்தை வேற எங்க போய் செஞ்சாலும் நேக்கு ஒருவேளை சாப்பாடும் கட்டிக்க ஒரு புடவையும் கிடைக்காதா என்ன? Was it? I find some change in you. Change? Another? Ah, now I have found it. It is the beautiful Gugu. How nice it is. Kada solringla? Rendu mooru naala tha indha mari kumkum vechukringo. There should be some reason. Yes, Mrs. Manuel. Madam, yes. If I am not inquisitive, may you know the reason? Otherwise, I'll guess it. Mrs. Manuel? Yes, madam. What can you guess? Please don't mistake me. Is he your fiancé? The man who dumped you. He is my man. அவருக்கு ஏற்கனவே கல்யாணம், மூணு குழந்தை இருக்கு. பட் ஐ காண்ட் ஹெல்ப் இட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.
நம்ம வீட்டுக்கு யாரோ ஒரு ஆன்ட்டி வந்திருக்காங்கடா. ஆன்ட்டி இல்லடா, டாடியோட கேர்ள் ஃப்ரெண்ட். மை வைஃப், திஸ் இஸ் கங்கா. மை டாட்டர் மஞ்சு. டாடி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க. ஐ வில் ஹேவ் எ சேஞ்ச். ப்ளீஸ் சிட் டவுன். என்னடா உமக்கு எத்தனை தடவை சொல்றது, ஆபீஸ் விஷயம் எல்லாம் காலையில வந்து பேசணும்னு. சரி சரி வந்து தொலையும். எங்க அப்பாவுக்கு டீசன்ட் ஃப்ரெண்ட்ஸ் உண்டுன்னு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. நல்ல வேளை நீங்க வந்தீங்க, இல்லன்னா இந்த நேரத்திலேயாவது எங்க அப்பா வீட்டுல இருக்கிறதாவது இந்நேரம் கிளப்ல ஒரு 1000 ரூபாயாவது வழிச்சிருப்பாரு. ஏயா ஆபீஸ் கணக்குல அவருக்கு ஏன் பணம் கொடுக்கறீங்க? வந்து வந்து போய். ஏ பாபு அங்க என்ன வேலை? ரூம் போய் படிங்க. நீ என்ன குழந்தைங்களை வெட்டுற? கம் ஆன் கம் ஆன் கிட். ரூமுக்கு போறீங்களா இல்லையா? அம்மா சொல்றதுதான் சரி, இவரு குழந்தைங்களை எல்லாம் கெடுத்துருவாரு. நீ பெரிய கைவி, புத்தி சொல்ல வந்துட்ட. பின்ன என்னப்பா, அன்னைக்கு பாபுவுக்கு நீங்க டீல் சொத்தி கொடுக்கல? பாவம், அவன் அம்மா ரூம்ல போய் வாந்தி எடுத்துட்டான். ரியலி? நோ, தட்ஸ் டூ பேட். அடடே நாயை எடுத்துமா, நான் புறப்படுறேன். நான் உன்னை வீட்டுல விட்டுறேன். நீங்க ஒண்ணும் கார் ஓட்ட வேண்டாம், டிரைவர் இருக்கு. ஷட் அப், ஐ கேன் டிராப். கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். குட் நைட். குட் நைட். நான் எங்கேயாவது போயிடுறேன் டிமா, போயிடுறேன். எது தாத்துல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, எதையாவது சொல்றதுன்னா உள்ள வந்து சொல்லு. ஏசாத்துல இருந்து பாக்குறாளா, என்ன பேசிக்கிறா தெரியுமா? என்ன பேசிக்கிறா? அவர் என்ன வெச்சின் இருக்கான்னு பேசிப்பா, அதா எனக்கு வேணும். நோக்கே இது நல்லா இருக்காடி, இப்ப யாரோ தெருவுல பாக்குறான்னு சொன்னியே, அந்த புத்தி நோக்கு எப்பவுமே இருக்காதா? பாத்தா பாத்துட்டுமே. கணேசன் வந்து என்னென்னலாம் கேக்குறான் தெரியுமா? அவன் இப்பதான் புதுசா வந்து கேக்குறானே, எப்பவும் தான் கேட்பான். அவருக்கு இப்ப என்ன அழுக? அவன் எப்பவும் தான் கேக்குறான். நான் எப்பவாவது உன்னை கேட்டிருக்கேன் அடி, ஏதோ வயிற்றுச்சல் அப்படி சொல்றான்னு நினைச்சேன். இப்ப நீ பண்ற ஒவ்வொரு காரியமும் என் வயித்த எரியுறது அடி, எரியுறது. நோக்கு புத்தி விட்டு போச்சோ அடி, இல்லன்னா இந்த மாதிரி எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு நடக்கிறாளானே? நோக்கு சிநேகிதமே ஒண்ணும் கிடையாது அடி. அப்படி என்ன ஒரு ஆம்பளைக்கும் பொம்னாட்டிக்கும் சிநேகிதம் வேண்டி கிடக்கு? நேரம் கட்ட நேரத்துல அவனோட கார்ல வந்து இறங்குறியே, நமக்கு வெக்கம் இல்ல. இந்த அடி ஊன்னு அறக்குள்ள போய் நுழைஞ்சு கொடி. நான் ஒரு ஜடம் இங்க இருந்து கத்தின் இருக்கேன். சனியனே வாயத்தறது ஏதாவது சொல்லு, இல்ல என்ன என்ன எங்க யாரும் ஒழிச்சு தோல. கார்ல வரானே அவன் எவனோ இல்ல, அவன்தான் அவன். உனக்கு சாமர்த்தியம் இருந்தா அவனையே தேடி கண்டுபிடிச்சு சொன்னாரோ உங்க அண்ணா? 12 வருஷத்துக்கு அப்புறமா நான் அவனையே தேடி கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லு, உன் பொண்ணு சமத்தா அச்சடான்னு? உனக்கெல்லாம் உலகம் தெரியாது. எத்தனை புலிகள் பசுத்தோல போர்த்துட்டு அலையிறது தெரியுமா? ஓஹா, அதுக்காகத்தான் நீ இப்படி எல்லாம் வேஷம் போட்டு அலையிலையா? நீ போட்டு இருக்கிற சென்ட் நாத்தமே சொல்றதே, லோகத்தை புரிஞ்சுட்டா வந்து. இட்ஸ் மை ஒன் பிசினஸ் நீ மாத்திரம் உன் நினைவுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறதா உனக்கு நினைப்பா? கிளாக்ஸா மண்ண பிளவுஸ் அதுலயும் கலர், தலையில நல்லா எண்ணெய் வச்சுன்னு மழுந்து முடிச்சுட்டு இருக்க. அப்பா செப்ப நிக்க தலை என்ன சரத்தா கொட்டிட்ட பேச வந்துட்டே பேச்சு. அம்மா பால், பால்மா.
தெரியுமா இல்லைங்களா? என்ன ஆயிடுத்து? எங்க அம்மா மாமியார் எல்லாரும் இப்படித்தானே இருந்தா? நியாயம்னா யார் சொன்னாலும் கேட்டுக்கணும். நம்மள பத்தி எல்லாரும் என்ன பேசிக்கிறா தெரியுமோ? சொல்லு. மஞ்சுவோட சேர்ந்து சேர்ந்து நீயும் வர வர அது மாதிரியே ஆயிட்ட. தேங்க்யூ. யார் என்ன பேசினா என்ன, ஐ டோன்ட் கேர் ஃபார் தட். கேர் பண்ணாம இருக்கலாம், ஆனா என்ன பேசிக்கிறான்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ? சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். என்ன பேசிக்கிறாங்களா? நீங்க என்ன வச்சுன்ற கேள்வி யா சொல்றது? எழுத்தாப்ல வந்து சொல்ல சொல்ல செருப்பால் அடிக்கிறேன். ரிலாக்ஸ். எங்க அம்மாவே சொல்றாளே. ஓ, ஐ அம் சாரி. எப்ப என்ன சொன்னாங்க? நானே வந்து அவங்க கையில சொல்றேன். அப்பால எல்லாம் சரியா போடும். யூ டோன்ட் வரி. உங்க பத்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்வேளா? பத்மா? மஞ்சு. மஞ்சு, she is just a kid. உங்களை விடவா. சோ எங்க அம்மா கிட்ட பேச சரி பண்ணிக்கலாம். பத்மா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பூ, மஞ்சு ஒன்னும் தெரியாத குழந்தை. ஆனா நீங்களும் நானும் மாத்திரம் மகா புத்திசாலிகள் இல்ல? தட்ஸ் வாட் யூ திங்க். ஐ டோன்ட் நோ. நாம புத்திசாலிங்களோ முட்டாளுங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நம்மால தீக்க முடியாத விஷயத்தை போட்டு உருட்டிக்கினே இருக்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. நான் செய்யற எந்த காரியத்துக்கு நான் பொறுப்பு இல்ல. என்னோட லிமிடேஷன்ஸ் எனக்கு தெரியும். என்னை பத்தி நான் தான் பேசிக்கிறேன். பட் நவ் ஐ அம் வொரிட் அபவுட் யூ. இப்ப வீணா உன் பேரு கெட்டு போயினே இருக்கு. பேரு கூட கெட்டு போலாம், ஆனா அது வீணா கெட்டு போக கூடாது. இவனோ இட் இஸ் நாட் டூ லேட். நீ ஒரு கண்ணாலம் கட்டிக்க, அப்பால எல்லாம் சரியா போடும். எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். என்ன சொல்ற? இதுல ரெண்டு பேரும் கவனிக்க வேண்டியது முக்கியமா ரெண்டு விஷயம். நம்பர் ஒன், நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பேனாங்கிறது. நம்பர் டூ, என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா? இதையெல்லாம் மறைச்சு வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா அது என்ன கல்யாணம்? டோன்ட் பீ சில்லி. இப்ப நீ சரி சொல்லு, நான் உனக்கு நாளும் கட்டி வைக்கிறேன். சரி சரி, இந்த பேச்சு இதோட விடுங்க போதும். இத பாருங்க, மத்தவா நம்ம ரெண்டு பேரை பத்தி நினைக்கிறது, நீங்க சொல்லுவேல பத்மாவை பத்தி, அந்த மாதிரி எனக்கு அது ஒரு ஃபூ. ஆனா மஞ்சு மாத்திரம் நம்மள தப்பா நினைக்க கூடாது. மிஸ் கங்கா, ஐ ஹாவ் அ டவுட். முன்பெண் தெரியாத ஒருத்தனை நம்பி ஒரு கேர்ள், அதுவும் காலேஜ் கேர்ள், எந்த லெவலுக்கும் போயிடுவாளோ? எதை பத்தி மணி கேட்கிறேன்? இந்த ஆர்கேவி எழுதின கதையை பத்தி தான். அப்கோர்ஸ் ஹி இஸ் அ குட் ரைட்டர். ஆனா இந்த அக்னி பிரவேசம் தான் எனக்கு பிடிக்கல. எங்க காலேஜ் பூரா ஒரே கான்ட்ரவர்சி. சில பேர் நேர அவர்கிட்ட சண்டைக்கே போயிட்டாங்க. அவரு எங்க காலேஜ் லைப்ரரியில அட்டெண்டர். ஒரு விமன்ஸ் காலேஜ்ல ஒர்க் பண்ற ஒரு ஆள் இப்படி ஒரு கதை எழுதுறதுன்னா ஹவ் ரெடிகுலஸ். வாட் இஸ் ரெடிகுலஸ் அபௌட் இட்? நீங்க அந்த கதையை படிக்கல போல இருக்கு. இட் ரெடிகுல்ஸ் எவ்ரி காலேஜ் ஸ்டூடெண்ட். இஸ் இட்? நான் அந்த கதையை படிக்கலம்மா. என்ன கதை? ஒரே மழையா காலேஜ் எதிர பஸ் ஸ்டாப்பா, எல்லாரும் அவளை தனியா விட்டுட்டு போயிடுறாங்களாம். அப்போ ஒரு பிளாக் அவுட் கார் ஓட்டிக்கின்னு வரானா. அவன் அவளுக்கு லிப்ட் கொடுக்கறானா, அவளும் ஏறிக்கிறாளாம்.
தமிழ் சினிமா மாதிரியே இருக்கு. ஷோ மீ எ கேர்ள் லைக் தட். என்ன ஸ்டோரியா, சினிமா ஸ்டோரியா? அப்பா, யூ ஜஸ்ட் லிசன். நாங்க இப்ப லிட்ரேச்சர் பத்தி பேசிட்டு இருக்கோம். ஐ சீ. அதான்ப்பா, அந்த ஆர்கேவே உங்களுக்கு தெரியுமே, உங்க ஆபீஸ் ஃபங்க்ஷன்ல வந்து பேசினாருல்ல, அவரே தான். ரொம்ப நல்லா பேசினாருல்ல கங்கா. அந்த ஆர்கேவி இவங்க காலேஜ்ல ஒரு ஆர்டினரி அட்டெண்டர், ஆனா என்னமா பேசுறான். இட்ஸ் ரியலி எ கிஃப்ட். சம் பீப்புள் ஆர் பார்ன் வித் எ சில்வர் ஸ்பூன் இன் தர் மவுத், பட் திஸ் ஆர்கேவி பார்ன் வித் எ கோல்டன் டங். இஸ் இட்? பை தி வே, நீங்க இந்த காலேஜ் ஓல்ட் ஸ்டூடண்ட் ஆமே? எஸ். நம்ம ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் பத்தி மஞ்சுட்ட நீங்க ஒண்ணுமே சொல்லலையா? வை ஷுட் ஐ? ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா பார்த்தாதா? எங்க பார்த்தா எப்ப பார்த்தாலும் அத கதை மாதிரி சொல்லினே வரணுமா? என்னோட டீசன்ட் ஃப்ரெண்ட்ஸ்ல மட்டும் தான் நான் ஊட்டுக்கிட்டார்வே. அவங்கள நானே போய் பாத்துக்குவேன். ஆனா எனக்கு சொல்லி ஆகணுமே. சீ மஞ்சு, நீ இப்ப சொன்ன பத்தியா கதை அதே மாதிரி தான், பட் நாட் எக்ஸாக்ட்லி லைக் தட். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு டைம் ஆயி போச்சு, நான் வரேன். ஜஸ்ட் வெயிட். ஐ அம் சாரி. இவர் எனக்கு லிஃப்ட் கொடுத்தார். அதுக்கப்புறம் நான் திருச்சி போயிட்டேன். போன வாரம் எங்க ஆபீஸ்க்கு என் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் வந்திருந்தார். இவருக்கு என்ன அடையாளமும் தெரியல, ஞாபகமும் இல்லை. ஆனா நான் இவரை ஸ்பாட் பண்ணிட்டேன். இதுல ஒண்ணு கதை இல்லைல்ல, பாப்பாலாம். அடேடே, எப்போ வந்தே? மத்தியானம். சமத்து இருந்தா அவனையே தேடி கண்டுபிடிச்சு. ஏ மாமா, என்னால முடியாதுங்கிற நினைப்போ இப்ப முகத்தை தூக்கி வச்சு என்ன பண்றது? நீங்க தானே அன்னைக்கு சொன்னேன் நான் இந்த மாமாவுக்கு பயந்துண்டு அறையில வந்து ஒளிஞ்சுட்டு இருக்கேன்னு அம்மா சொல்லிட்டு இருப்பா. எனக்கு என்னம்மா பயம்? ஓஹோ, அம்மா மாமாவுக்கு கடுதாசி எழுதியிருக்கா? ஆமா, அவர் வந்த உடனே பட்டா கத்தி உரிய படக்குன்னு என் தலையை வெட்டி விடுவார். அப்போ மாமா கேலி நீங்க படுத்துக்கலையா? அவர் வந்திருக்க, அவர்கிட்ட பேச உன் நியாயத்தை. அவர்கிட்ட நான் என்னத்தை பத்தி பேசல, நியாயமோ அநியாயமோ இத பத்தியும் நான் கண்டிப்பா அவர்கிட்ட பேசத்தான் போறேன். கங்கா, சித்தேரு, நான் உங்ககிட்ட பேசணும். இப்படி வந்து உட்கார். பரவாயில்ல, இப்படி நிக்கிறேன். உங்க கூட நான் கொஞ்சம் இன்டிமேட்டா பேசணும். ஆமா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என் தடியா விட்டுறியாம. நீ என்ன சின்ன குழந்தையா, நீ என்ன செஞ்சாலும் யார் உன்னை தடுக்க முடியும்? அந்த காலத்துல கணேசன் உன்னை ஆட்ட விட்டே விரட்டினான். இப்ப உங்க அம்மாவால உன்னை விரட்டவா முடியும்? நீ பண்ற காரியம் தாங்கலன்னா அவ எங்கேயாவது ஓட வேண்டித்தான். அன்னைக்கு நீங்க சொன்னாலே இவளுக்கு சமத்து இருந்தா அவனையே தேடி கண்டுபிடிச்சு. நன்னா இருக்கு பண்ணு, ரொம்ப நன்னா இருக்கு. நான் ஒண்ணுடியா சொன்னேன், உங்க அம்மா ஏதோ சொல்லி அழுதா, நான் சமாதானத்துக்கு என்னமோ சொன்னேன், அதை விட்டு கட்டணும் வந்து நீ இப்ப பண்ற காரியத்துலாம் நான் தான் காரணம் சொல்றிய. இதான் சமத்துவம்? எல்லாரும் என்ன பேசுகிறா தெரியுமா? எவனோ எழுத்து நீ சுத்தறியா. அவர் யாரும் எவனோ இல்ல, அவர் தான் அந்த அவர். நீ சொல்ற மத்தவா எப்படி நம்புவா? உங்க அம்மாவே நம்பலையே. நீங்க எல்லாம் நம்பினீங்க, என்ன ஆக போறது? அன்னைக்கு நான் சொன்னதை நம்பினேன், ஆனா இப்ப நம்ப மாட்டேன். ரொம்ப தான் மாறி போயிட்டேன். பிரிகாஷன் இதெல்லாம் எடுத்துக்கிறியோ என்ன? What do you mean? இல்ல, ஏதாவது வம்பல மாட்டிக்க போறேன்னு சொன்னேன். Good night. I would like to meet the gentleman. Gentleman. உங்க வீடு சின்னதா அழகா இருக்கு. வரும்போது ஆத்துக்குள்ள வந்துப்போ. ஓ எஸ், எனக்கு இந்த மாதிரி சின்ன வீடு தான் பிடிக்கும். எங்க வீடு இருக்குதே, பீசால் பாத் பங்களா மாதிரி. அப்பா, நாம அந்த அடையார் வீட்டுக்கே போயிடலாம், சின்னதா அழகா இருக்கும். எல்லாம் உங்க அம்மா கையில சொல்லு. அம்மாவா?
நல்லா கிளம்பு வாங்கல இந்த வீட்டை விட்டு வாய முடியும் கம்முன்னு கிட மஞ்சு எனக்கு ஒரு ஐடியா நீ கல்யாணம் பண்ணிண்டு அந்த அடையார் வீட்டுக்கு தனி கொடுத்து போயிடு சின்னதா அழகா இருக்கும் ஏனா நான் கல்யாணம் பண்ணிட்டு இங்க இருப்பேனா ஒன் இயர் ஹனிமூன் டூர் எங்கேயாவது ஃபாரின் கண்ட்ரிக்கு சுவிட்சர்லாந்து ஆர் பாரிஸ் இல்லப்பா எங்க வேணாலும் போ ஆனா உன்னோட உங்க அம்மாவை இட்டுன்னு கூடாது ஏன்பா நீங்களும் அம்மாவும் ஹனிமனுக்கு எங்க போனீங்க எங்க போய் என்ன பண்றது காசுக்கு போனாலும் கரும விடுமா வரும்போதே ஒரே சண்டை ரகலச்ச கார்ல போறதுக்கு வாக்கிங்னு பேரா இறங்கி நடங்கப்பா இங்க இருந்து அயன் பிரிட்ஜ் வரைக்குமா முடியோ நம்மால முடியாதுமா இறங்குங்க நடந்து பாத்தீங்கன்னா அப்புறம் தெரியும் சுகமா இருக்கும் இறங்குங்க ஸ்மோக்கிங் ப்ரோஹிபிட்டட் ஆஃப்டர் தி வாக் அலோட் லெட்ஸ் கோ தமி தர்மபிரபு காலையில முதல் காரியம் அப்புறம் நாம செய்ய போற காரியம் எப்படி இருந்தாலும் முதல் காரியம் நல்ல காரியமா எடுத்துட்டு கூட்டுமே எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லப்பா இதுல நம்பறதுக்கு என்ன இருக்குது இதனால பெருசா புண்ணியம் வரும்னோ பொருளாதார பிரச்சனை தீர்ந்துரும்னோ நான் நம்பல ஹூ செட் சோ இதெல்லாம் ஒரு மேனேஜ்மென்ட் ஒரு ஃப்ரெண்ட பார்த்தா காபி சாப்பிட்டு சொல்றோம் அதே மாதிரி ஏழைய பார்த்தா நாம இதா கொடுக்கணும் நில்லு 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 நீ கூட வாக்கிங் போறதுண்டா ஊர்ல எத்தனை ஏழைங்க இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் போய் கொடுங்களா தொடர் தொடர்ந்து ஆர்கியூ பண்ணிக்கினே வராத எதுக்கு எடுத்தாலும் ஆர்கியூ பண்றதே உங்களுக்கு ஃபேஷனா போச்சு இது பாரு மஞ்சு நீங்க சும்மா இருங்கப்பா ஷோ காலங்காத்தல ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு நோ மோர் ஆர்குமெண்ட் வேகமா நடங்க ரெண்டு பேரும் என்ன பண்றது தோத்து போற கேஸ் தான் ப்ளீஸ் கம் இன் மீட் மை அங்கிள் திஸ் இஸ் மிஸ்டர் பிரபாகரன் மை ஃப்ரெண்ட் ஹலோ ஹிஸ் டாட்டர் மஞ்சு ஹவ் டு யூ டு மை சைல்ட் குழந்தை காலேஜில் படிக்கிறாளா உட்காருங்க உட்காருங்க சரி சரி கம் யாரோ புதுசா கூட ஒரு குட்டி வராளேன்னு பார்த்தேன் அவனோட பொண்ணாமே அட பாவி இவ்வளவு பெரிய பொண்ணை வச்சுட்டு நோக்கேண்டா இந்த புத்தி I never thought. உங்களுக்கு ஊடாஸ்னா பிடிக்குமா? உங்களுக்கு சீரியஸ் ரீடிங் தான் பிடிக்கும் நினைச்சேன். ஹியூமரஸ் இருந்து சீரியஸ் இருக்கணும் உனக்கு யார் சொன்னது? எடுத்து போய் படிச்சு பாரு. Thanks. Oh, I am sorry. It's all right, Jundi. Sini. Sram. மாமா, இப்பத்தானே சாப்பிட்ட? பரவாயில்ல. இன்னொரு காஃபி சாப்பிடுவார். மை மதர் உங்க ஆபீஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் வீட்டு இருக்குல்ல எப்போ பார்த்த ஞாபகம் பெரிய போர்ட் பிரபு ஆர்கனைசேஷன் தேங்க்யூ யூ ஹேவ் அ டாட்டர் அண்ட் அ டூ சன்ஸ் ஓ ஐ சீ எங்க மாமாவுக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும் அதுலயும் பொன் குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும் எஸ் எஸ் ஐ ஹேவ் நோ சில்ட்ரன் அட் ஆல் அப்பா போலாமா எனக்கு டெஸ்ட் இருக்கு ஓகே மிஸ்டர் பிரபு உங்களை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்க கங்காக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல நினைச்சிருந்தேன் அப்ப நான் 10 மணிக்கு வர 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 இந்த அண்ணாவுக்கும் புத்தி கெட்டு போச்சு வயசாச்சோ நான்
சேர்த்து மாசம் 50 ரூபா கொடுத்துட சொல்லுங்க. நான் என் புள்ள ஆத்துக்கே போயிடுறேன். நீங்களே சொல்லுங்க, இவளுக்காகத்தானே நான் அவனை விரோதம் பண்ணிட்டேன். எந்த மோத்தோட அங்க போய் நிப்பேன் நான்? நீங்களானா ஒரு வார்த்தை கூட இவளை கேட்க மாட்டேன்றேன். அங்க போனா அவன் நன்னா இடிப்போ என்ன? ஏன் இடிக்க மாட்டான்? நன்னா வேணும் நேக்கு. இவளை பெற்றதுக்கு, இவளை வளர்த்ததுக்கு, இத்தனை வருஷமா என் உடம்ப செருப்பா தேய்ச்சதுக்கு என் மூஞ்சில ஒரு 50 ரூபா காசை விட்டறிய சொல்லுங்க. நான் ஒண்ணும் புழுக்கச்சி இல்ல. இது என்ன ஒரு சம்சாரி வீடா? இனிமே ஒரு நிமிஷம் இந்த ஆத்துல இருக்க மாட்டேன். ஏதோ நீங்க வருவேன், உங்க வார்த்தைக்கு இவ கட்டுப்படுவான்னு நினைச்சேன். இவ இருக்கிற லட்சணத்தை பார்த்தா பெரியவாருக்கு வாயத்திறந்து பேச முடியுமா? இதோ சாயர்ச்சா பிறந்து நீங்க போயிடுவேன். கெட்டவங்கிற மரியாதை கூட இல்ல. அம்மானு இவ வாயத்திறந்து என்ன கூப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. சித்தவன் கூட பேசணும், உள்ள வரியா? நமக்குள்ள என்ன சண்டை? எந்த கோச்சுன்னு பரப்புற நீ? சித்த வாயம்மா. கோச்சுண்டு போகாம கொஞ்சுண்டு போவா. நான் உன்னை விரட்டுவேனா? நீயாவது என்ன புரிஞ்சுக்கணும். இனிமே எனக்கு அவரோட இப்படிதான் வாழ்க்கை. அதுக்கு அர்த்தம் நான் அவரும் கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிறது இல்லை. அதுக்கு எனக்கும் தகுதி இல்லை, அவருக்கும் தகுதி இல்லை. இதுக்காக போய் நீ என்னண்ட கோச்சுட்டு சண்டை போட்டு போறது நன்னா இல்லை. சரி, எங்க போற பிள்ளையா? திரும்பி வர்றது எங்க? பொண்ணாக்கு. இதுல சண்டை என்ன, அழுக என்ன, மத்தியஸ்தம் என்ன? என்ன பேச வேண்டியிருக்கேன் புள்ள குட்டிக்காரன். வெறுங்கையோட போக வேண்டாம். நல்ல மனசு நோக்கு. ஏன்டா இந்த பிடிவாதமோ? மாமா பார்த்துட்டு இருக்க, அவரை அனுப்பிச்சு வச்சுட்டு நீ போ. மாமா, அண்ணா ஊருக்கு போகணுமேடா, அதை மறந்துட்டு என்ன புறப்பட சொல்றிய? நேக்கண்ணா ரயிலுக்கா போனோம், இத இருக்கு திருவல்லிக்கேணி. கெத்தயிரு, உனக்கு காபி தரவா? அண்ணா சாப்பிட வாங்க, உங்களுக்கு ரயிலுக்கு போக நேரமா இருக்கு. எஸ் பிரபு ஹியர். ஓ கங்கா, குட் மார்னிங். குட் மார்னிங். ஒரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் சொல்லு. எனிதிங் அபவுட் மஞ்சு? நோ நோ. என்ன பத்தி தான்? யூ கட் ப்ரமோஷன். கடவுளே, உங்களால நிச்சயமா கெஸ் பண்ணவே முடியாது. நேர்ல வாங்கல சொல்றேன். ஓகே வரேன். அப்புறம் என்ன விஷயம்? நத்திங் பர்டிகுலர். ரொம்ப பிஸியா? அஸ் யூஷுவல். நீங்க ரொம்ப பிஸியா? நான் இந்த ஆபீஸ்ல எப்ப பிஸியா இருந்திருக்கேன்? நீங்க என்னைக்காவது பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கச்சே, நான் வந்து உங்களை பார்க்கலாம். வெரி நைஸ். வை டோன்ட் யூ கம் நவ? வை சென்ட் தி கார். எங்க ஆபீஸ்ங்கிறது என்னோட ஆபீஸ் இல்ல, உங்களோட மாதிரி. ஓகே, அப்ப சாயங்காலம் பார்க்கலாமா? ஓகே தென். ஹலோ கங்கா, போன வைய. நீங்க வைங்களே. நோ கங்கா, நீ தான் கால் போட்ட, நீ தான் கட் பண்ணணும். அப்படி ஒண்ணு ரூல் இல்ல, நீங்க கட் பண்ணுங்க. தென் ஐ காட் இட். ஏய் நோ நோ, ப்ளீஸ் டோன்ட். உங்ககிட்ட அதை முக்கியமா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ட்ரெஸ்ஸா? ஜஸ்ட் அ மினிட். கிரே கலர் டெக்ரான் சூட், கிரீம் கலர் டெரிகாட் ஷர்ட், ரெட் அண்ட் கிரே ஸ்ட்ரைப் டை, ஆஃப் கோர்ஸ் வித் பிளாக் ஷூஸ். சோ கியூட். சாந்திரி, இதே ட்ரெஸ்ஸோட வாங்களே. இப்ப நான் புரிஞ்சுக்கினேன் கங்கா, நீ எனக்கு என்னமோ பிரசன்டேஷன் வாங்கி வச்சிருக்க. கங்கா, நம்ம மியூச்சுவல் அஃபெக்ஷனை யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க, நம்பவும் மாட்டாங்க. அன்லெஸ் யூ கெட் மேரிட் டு சம்வன். கல்யாணமா? வேற யாரையாத? Ha ha ha!
மாமா. ஐயோ. வாங்க மாமா, வாங்க வாங்க. ஹலோ கங்கா, நேத்து சாயரிஷா புறப்பட்டேன். தான் 520க்கு எக்மோர்ல கொண்டு தள்ளிட்டான். பாவ், குழந்தை தனியா இருக்கியா? அன்னைக்கு போனவ கனகம், அதுக்கப்புறம் உன் வந்து பாத்துறாளோ? இல்ல இல்ல, நான் தான் இன்னைக்கு பாக்க போறேன். நேக்கு மெட்ராஸ்ல ஒரு வேலையும் இல்லை, உள்ள பார்க்கட்டா ஓடி வந்தேன். நல்லா அடிக்க அடி கண்ணு. அது சரி, என்னத்துக்காக இப்ப அந்த அதுக்கு ஓடுறியா? எங்க அம்மா சொல்லிட்டு போயிருக்கா, நீங்க வந்து அவகிட்ட சொல்ல சொல்லி. அசைடு அசைடு, உன்னோட தனியா பேசணும் தானே வந்திருக்கேன். எங்க அத்தா வந்திருக்காங்கடி. அத்தை 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 அத்தை, உள்ள வாங்க அத்தை. வேண்டாம்மா, நான் அவசரமா போயிட்டு இருக்கேன். இப்ப உங்க பாட்டி கூட்டுங்க. பாட்டி என்னடி பண்றது, கணேசனும் ஆத்திர இல்ல. சரி, காலையில் நான் எப்பயா சமாளிச்சு ஆபீஸுக்கு போயிடுறேன். மத்தியானத்துக்கு வந்துடும். மாமா ஊருக்கு போற வரைக்கும் நீ அந்த தான் இருக்கணும். இப்பவே சொல்லுவேன், நான் ஆத்திரம் இருக்கிற வரைக்கும் இந்த கார்காரங்களும் வரக்கூடாது. என்ன? சரி, மத்தியானத்துக்கு ஆத்துக்கு வந்து சேர். போலாம்பா. மேஷ் பொண்ணே, இது ரொம்ப நல்லா சமைக்கிறடி. உன் கைக்கு ஒரு முட்டை கொடுக்கலாம் போல இருக்கு. ரசம் நல்லா இருக்குண்ணா, இந்த கரண்டிக்கு முத்தம் கொடுங்க. இன்னைக்கு ஆபீஸ் லீவ் போட்டுட்டேன், காலம்பரம் பட்டு போயிட்டேன். இதோ இப்பவும் புறப்பட்டு ஆபீஸ் போயிட போறேன். இத்தோட நான் சாயங்காலம் ஊருக்கு புறப்படுச்சா வருவேன். ப்ளீஸ் லீவ் போட்டுடு. என்ன, டெலிபோன்லயும் சொல்லிடலாமா? அடிக்கடி நம்ம வீட்டு பொண்ண கார்ல இட்டுக்கணும் போறானேன்னு கேக்கலையா? அவருக்கு எல்லாம் தெரியும். அப்படின்னா? அப்படின்னா அப்படித்தான். தெரிஞ்சிட்டவா நாசுக்கா இருக்கிறச்சே, நாமும் நாசுக்கா இருக்கிறது நல்லது. அவ என்ன ஏதாவது தைரியமா கேட்டான்னா நானும் ஆமான்னு தைரியமா சொல்லிடுவேன். என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணி வச்சிருக்கா? சட்டக்கார வீட்டு குசினி மாதிரி காபி வட்டைய வாங்கி வறுத்து அரைக்கிறது என்ன கம்ப சூத்திரமா? உருறும் உருறும். கர்ம கர்ம காபி ஒரே வண்டலர். இதோ பா, ரெண்டு நாளைக்கு தானே உன் ராஜ்யம், அதுக்கப்புறம் என்ன செய்வா? டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன். கங்கா, அந்த டிஃபன் எடுத்து மாடிக்கு வந்துட. நான் இன்னைக்கு ஊருக்கு போகல. இப்பவும் கார்லயே தானே? கங்கா, என்ன ஓல்ட் மேன் நினைக்கிறியா? அவனை மாதிரி நான் கெட்ட அலைஞ்சவன் இல்ல. ஐ ஹேவ் பீன் மெயின்டெய்னிங் எ ஹெல்தி லைஃப். பட் என்ன ஆச்சு? முதல்ல கையெடுங்க. இனிமே என்ன தொடாம பேசுங்க. ஏன் தொடப்படாது? தொடுவேன், நன்னா தொடுவேன். அந்த பவு துட்டா மட்டும் நல்லா இருக்கா? அவரோட கால் தூசுப்பட நீங்க போட மாட்டீங்க. கங்கா, உன்னை ஒருவன் பலாத்காரமாக கற்பழிக்க முயலும் பொழுது உனக்கு நான் அகிம்சையை போதிக்க மாட்டேன்.
அந்த மனித மிருகத்தை எதிர்த்து நீ எந்த ஆயுதத்தையும் பிரயோகிக்கலாம். உன்னிடம் ஆயுதம் எதுவும் இல்லாமல் இருந்தால் இயற்கை உனக்கு தந்திருக்கும் பற்களும் நகங்களும் எங்கே போயின? Leaving my child in the Manichidamo. உங்க அம்மா சொல்றதையாவது கேள. மஞ்சு இஸ் வெரி மச் அப்செட் நவ. டோன்ட் பாதர், மஞ்சு இஸ் எ பிரில்லியன்ட் கிட். ரெண்டு மூணு நாளாவே நீங்க ஒரு மாதிரி இருக்கல, இங்கேயும் வரல. வாட்ஸ் ராங்? மத்தியானம் சாப்பிட்டேலா? என்ன சாப்பிட்டியா குண்டியான்னு கேட்கறதுக்கு முன்னெல்லாம் ஒரு ஆயா இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீ தான் கேட்கற. பத்மா, முன்னெல்லாம் எங்கிட்ட மட்டும்தான் ஹார்ஷா நடந்துக்குவா, இப்ப மஞ்சுவை கூட கஷ்டப்படுத்துறான். எல்லாரும் அவளுக்கு அடங்கி நடக்கணுமா? அந்த குழந்தைக்கு பாட்டி மாறி புடவை கட்டி வாட் நான் ஐ கான் டால் இண்டியா. லுக், பத்மாவை ஆஸ் அ மதர் நீங்க புரிஞ்சுக்கணும். காலம் போற போக்க பார்த்தா எந்த அம்மாவுக்கு தான் பயமும் சந்தேகமும் வராது. கெட்டு போறதுங்க எப்படியும் கெட்டு போகும். நீ வேணும்னாக்கா மஞ்சு கிட்ட பேசிப்பாரு. இப்போ எல்லாம் நீ வாக்கிங் வரதில்ல, நானும் உங்க ஆத்துக்கு வரதில்ல, இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கும் நீ நினைக்கலையா? உனக்கு இப்ப 18 வயசா இருதில்ல. சோ you have completed sweet 17. ஆனா என்னோட 17, it was not a sweet 17. அந்த வயசுலதான் நான் வாழ்க்கையோட கசப்ப உணர ஆரம்பிச்சு. பட் யூ ஹாவ் வண்டர்ஃபுல் ஃபாதர். அவர் எவ்வளவு மோசமான மனுஷனா மோசமான புருஷனா இருந்தாலும் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்க. You are his precious child. Hana, நான் யாருக்குமே ஒரு பொக்கிஷமா இருந்ததில்லை. உன்னோட வயசு மட்டும்தான் எனக்கு இருந்திருக்கு. உனக்கு இருக்கிற வேற எதுவுமே எனக்கு இருந்ததில்லை. இதையெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னு தெரியல. You can't believe it. நான் ஒரு அச்சடு. அப்படி ஒரு அச்சுடைய கதையில வரணும் கூட உன்னால் நம்ப முடியல. பட் ஐ வாஸ் சச் அன் இடியட். டு யூ ரிமெம்பர் தட் ஸ்டோரி மஞ்சு? விச் ஸ்டோரி? அக்னி பிரவேசம். யூ மீன் ஆர்கிவிஸ்? எஸ், அதுதான் என் கதை. ஆனா முடிவுதான் வேற.
the same college, the same car, the same man. Dating, boyfriend switch karde. இதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப சகஜம்மா. ஆனா எப்பவுமே எந்த காலத்திலுமே இதெல்லாம் பிடிக்காத சில பைத்தியங்கள் இருக்கும். அந்த பைத்தியத்துல நானும் ஒண்ணு. உன்னால புரிஞ்சுக்க முடியாதா? எஸ் அம்மாவுக்கு இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அம்மாவால ரொம்ப விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. பட் ஷீ இஸ் மை மதர், ஐ ஷுட் ஒபே ஹர். என்னடி யார் அவன்? சாம்ஜி, மை பாய் ஃப்ரெண்ட். நாளையிலிருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம். வாட்ஸ் த மேட்டர்? மேட்டர் ஒன்றும் நடக்க வேண்டாம். காலேஜில் படிக்க போறியா இல்ல பாய் ஃப்ரெண்டை பிடிக்க போறியா? நல்லா வளர்ந்துருக்கா உலக்க மாதிரி. பாய் ஃப்ரெண்டாம் இல்ல பாய் ஃப்ரெண்டு? வியூட் மாதிரி ஏதாவது பேசாதம்மா. மஞ்ச், டெல் மீ ஒன் திங் வெரி ஃப்ராங்க்லி, டு யூ லவ் தட் சாம்ஜி? எங்க அம்மா தமிழ்ல கோபமா கேட்டத நீங்க இங்கிலீஷ்ல நாசுக்கா கேக்குறீங்க. மிஸ் கங்கா, ஒரு பாயும் ஒரு கேர்ளும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆர் வி நாட் சில்ட்ரன்? நீங்கள் சொல்லுகிற மாதிரி ஒருவரை ஒருவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற வயதோ பக்குவமோ அவசியமோ அவர்களுக்கு இல்லை. அவர்கள் குழந்தைகள். இந்த பருவத்தில் பெரியவர்களுக்கு இருக்கிற சுதந்திரமும் குழந்தைகளுக்கு இருக்கிற சலுகைகளும் பெற்றோர்களுடைய அறிவுரையும் தனிப்பட்ட வாழ்க்கையின் நெறிமுறைகளும் சமமான அளவு ஒரு குழந்தைக்கு கிடைக்கும் பட்சத்தில் அதன் வாழ்க்கை முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியம் என்பது உடல் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல. I am quoting from your book. I know. Next day, we had a party. That's correct. I can't understand this farewell party. Farewell for what? No, Samji. Farewell for ice cream, matinee shows, dating and our meeting. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. Try to understand. We are students. Students என்ன ஒரு ஜாதியா இல்லை ஒரு சமூகமா? As a student, எனக்கு education தான் முக்கியம். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போ நம்ம சந்தோஷமோ நம்ம எஜுகேஷனுக்கே ஒரு தடையா வரும்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நாம விட சொல்லிக்க வேண்டியதுதான். இந்த ஃபேர்வெல் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கேன்சல் பண்ணல, கன்ஃபார்ம் பண்றது. சாஞ்சி, லெட் அஸ் பி குட் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் மஞ்சு ஸ்பெஷல். ஷீஸ் குவைட் ஸ்மார்ட், ஷீ கேன் வெரி வெல் டேக் கேர் ஆஃப் ஹர் செல்ஃப். சரி விடு, இன்னைக்கு என்ன போச்சு? கவலைப்படுறேன், இதனால செய்யணும். சும்மா கவலைப்பட்டீங்க என்ன பிரயோஜனம்? கங்கா, லைஃப்ல ஒரு மாதிரி டிட்டாச் அட்டாச்மெண்ட் தேவை. என்ன சொல்லுவாங்க, தாமரை இலையில தண்ணி மாதிரி. என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? என்னமோ சொன்னேன். லைஃப், டிட்டாச்மெண்ட், தாமரை இலை, என்னெல்லாமோ சொன்னேன். ஓ எஸ், யூ சே லெட் அஸ் லிவ் திஸ் லைஃப் திஸ் லைஃப், தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஐ சீ. என்ன பண்றேன் உங்க ஆத்த அட்ரஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டு போய் என்ன விட போறோம் தெரியுமா? அது சஸ்பென்ஸா இருக்கட்டுமே. மிஸ்டர் ஆர்கேவி, உங்க சஸ்பென்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. அதனாலதான் சஸ்பென்ஸ் வச்சே நான் கதை எழுதுறது இல்ல. சஸ்பென்ஸ் என்ன வேண்டி இருக்கு? கடைசி பக்கத்தை முதலையே படிச்சுட்டோம்னா எல்லாமே க்ளோஸ். விஷயத்த நானே உடைச்சு சொல்றேன். என் கசின் ராமபத்ரன் பேரு, யங் விடோயர், ஒய்ஃப் தவறி 3 வருஷம் ஆச்சு. அவனுக்கு இப்போ அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, குழந்தை கிடையாது. அவனுக்கு அவரை பத்தி எல்லாம் இப்ப கவலை இல்லை. அவருக்கு தேவை வைஃப், அதாவது சம்சாரம். தப்பு இல்ல, 4 டிஜிட்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. வயசு 40, போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்ணு பிடிச்சி பார்த்தா 40 சொல்லவே முடியாது. ஸ்டாப் இட்.
நான் எங்க அண்ணா அட்ரஸ் கொடுக்குறேன். நீங்க பெரியவாள போய் பார்த்து எல்லா விஷயமும் அவா கிட்டே போய் பேசிக்கோங்க. அவளுக்கு கல்யாணம் ஆகாது, அவளும் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க பாவம் நல்லவளா இருக்கு. எங்களுக்கு அந்த பிராப்தம் வேண்டாமா? கணேசா செத்து இப்படி வந்துட்டு போ. பிராப்தம் இருந்தா நடந்துட்டு போட்டுமே, நாம ஏண்டா அதை தடுக்கணும்? ஒரு பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு நாம சொல்லலாமா? அவ சொல்றது ரொம்ப கரெக்ட். என் கசன் ராமபத்ரன் இருக்கானே, ஒரு கிரேட் ஐடியலிஸ்ட். ஆக்சுவலா விடோயரான தனக்கு ஒரு விடோவே வேணும்னா அவன் தயாரா இருந்தா போதுமோ? நம்ம தேசத்துல விடோஸ் எல்லாம் தயாரா இருக்க மாட்டோமோ? கங்கா, இந்த கண்ணாரத்துக்கு எஸ் சொல்லிடு. நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் உன் லைஃப் ரொம்ப பிரமாதமா இருக்கும். உன் கண்ணாலத்துக்கு அப்புறம் இப்படி நினைச்சுக்கினா ஓடியாருனே, அந்த மாதிரி நான் வந்து உன்னை பார்க்க மாட்டேன். நீ வந்து என்ன பார்க்க கூடாது. அந்த கதை எழுதுற மனுஷர் அந்த ஆத்துக்கு வந்திருந்தார், நீ கூட வாத்துக்கு போயிருந்தியாமே. ரொம்ப தங்கமான மனுஷன் இந்த வெங்குண்ணா. அவரை போய் காலி பைய காவாரி பையன் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த இதை சாப்பிடு. என்னது? சாப்பிட்டு தான் சொல்லேன், பாப்போம். பாதாம் அல்வா? அதுதான் இல்ல, நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு பாப்போம். இன்னைக்கு ஒண்ணும் புரியல, ஆனா நன்னா இருக்கு. வெறும் உருளைக்கிழங்கு தான், தூளி பாதாம் எசன்ஸ் விட்டேன், அவ்வளவுதான். பாதாம் அல்வான்னு எல்லாரும் நினைச்சுட்டேன். என்ன வித்தியாசம் சொல்லு? இதுக்கு போய் பாதாம் கொட்டையை வாங்கி உடச்சி ஊற வச்சு நோக்கு காஃபி கலந்து கொண்டு வந்த. அந்த கதை எழுதுற மனுஷர் என்னத்துக்கு வந்தாரு நீ கேக்கலையே? ஏமா, நீக்கு அதுக்கெல்லாம் யோகித வேண்டாமா? என்னமோ அவாதான் கேட்டுட்டா நீ ஒரேடியா குதிக்கிறியே. நான் இப்படியே இருந்துட்டு போறேன் வீட. வேண்டாண்டி, நான் சொல்றதை கேளு. இந்த ஒரு விஷயத்தையாவது கேளு. அந்த கார்கார கட்டால போறவன் ஸ்ரேதம் உனக்கு வேண்டாண்டி. அந்த பெங்களூர் வர ரொம்ப பெரிய இடமா, தன்மதும் தெரியாம ஆடுறதுகளை சில சனிகள் அந்த மாதிரி இல்லையா? அவர் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தோன்றது. நாம யாரையும் ஏமாத்தவும் வேண்டாம், மோசம் போகவும் வேண்டாம். ரெண்டு நாளா நான் நன்னா யோசிச்சு பார்த்தேன், இதை விட உத்தமா எனக்கு ஒன்றும் தோணலை. அவருக்கு என்னம்மா, கண்டது காணாது எல்லாத்தையும் எழுதிப்படுவார். அப்படி எல்லாம் தான் நடக்கிறது? அதெல்லாம் வெறும் கதை தாம்மா. சிரிப்பு வேண்டி இருக்கு, சிரிப்பு சிரிப்பா சிரிச்சதெல்லாம் போறாது. நான் அப்பவே சொன்னேன், இதுங்கெல்லாம் உருப்படாது. ஒழுங்கா ஒருத்தனை கல்யாணம் பண்ணா கண்டபடி தெரிய முடியாதோன்னு. நான் ஒண்ணு கண்டபடி தெரியல, நீ என்ன பத்தி கண்டபடி பேசுறதெல்லாம் போற நிறுத்திக்கோ. கண்டவங்க இல்ல, அப்படியே பெரிய காதலர்கள். நாங்க பெரிய காதலர்கள் தான். ஐ லவ் ஹிம். இது தீராது முடியாது திரட்டியும் போகாது. அப்படிப்பட்ட காதல் நோக்கு என்ன தெரியாத பத்தி இப்படி எடுத்தேன் தவிர்த்தேன் எல்லாரும் பேச. ஆச்சா விடுமா, நன்னா இருக்கிறதுக்கு நேரம் வரைச்ச மேலையும் கீழையும் பாப்பா, கெட்டு போறதுக்கு யோசிக்கவே மாட்டான். எல்லாம் தலைவிதி. இந்த கங்கா, உனக்கு கல்யாணம் ஆகும் நினைச்சது கூட இல்ல. அதுக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கிறப்போ, ஐயோ நம்ம தங்கையும் ஊரை போல உலகத்தை போல வாழப்படாதான்னு மனசு அடிச்சுக்கிறது. இல்லைன்னா நீ சொன்னீங்க லவ் பண்றதா, அவனையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. கேட்டியானா ஓடியே போயிடுவான். கல்யாணம்னு பண்ணிட்டா தானே? அம்மா கேட்டியா? கேட்டியா? அவன் சொல்றத கேட்டியா? கல்யாணம்னு பண்ணிட்டே தானே கேக்குறான். அசடே, கல்யாணம்னு பண்ணிட்டா தான் பொண்டாட்டின்னு மரியாதையா சொல்லுவா, இல்லன்னா பப்பா டீம்பா. கரெக்ட். காய மூடு. கரெக்டா, இது ஒரு நியாயம்னு வெக்கமெல்லாம் சொல்றியே. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் நியாயம். இதோட இந்த பேச்ச விட்டுடுங்க. என்னது? ஐ செட் க்ளோஸ் தி மேட்டர். என் சிஸ்டரை பத்தியும் உங்களை பத்தியும் ஊர்ல என்ன பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? பேசுறவங்களுக்கு என்ன உண்மை என்னன்னு உங்களுக்காக தெரியுமா? உண்மை எப்படி வேணா இருக்கட்டும் சார், ஊர் பேசுறதும் ஒரு முக்கியமாச்சே. அதுவும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில ஊர் பேசுறதுதான் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ் எஸ், யூ ஆர் சென்ட் பர்சன்ஸ் ரைட்.
என்னால உங்க பொண்ணுக்கு ஏற்பட்ட கெட்ட பேரெல்லாம் போதும். சோ நான் ஒதுங்கிக்கிறது தான் நியாயம். கங்கா, நீ எனக்கு செஞ்சு எவ்வளவோ உதவிக்கலாம், நான் செய்ய வேண்டிய கைமாறு இதுதான். வாட் எ ஃபன் லாஜிக். மிஸ்டர் கணேசன், கங்கா, ஷீஸ் நாட் அன் ஆர்டினரி பர்சன், ஷீஸ் அன் ஏஞ்சல். We were good friends. Of late, கங்கா ஓட கன்சல்ட் பண்ணாம நான் எந்த விஷயத்தையும் டிசைட் பண்றதில்லை. ஆனா இந்த விஷயத்துல மிஸ்டர் கணேசன், கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ் டு கங்கா? இந்த கல்யாணத்துக்கு கங்கா சம்மதம் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் அவளை நான் பார்க்க வருவேன் சொல்லுங்க. அது வரைக்கும் கங்காவோட கல்யாணத்துக்கு என்ன பிரசன்ட் வாங்கலாம்னு சந்தோஷமா யோசிச்சுட்டே இருப்பேன் சொல்லுங்க. இவன் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னா இவன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு விட்டார். என்ன தங்கமான மனுஷன் தெரியுமோ, பிரபுன்னா பிரபு தான். நம்ம ஆத்து பொண்ணு புத்தி கட்டு போனா ஊர்ல இருக்கிறவளை சொல்லி என்ன பிரயோஜனம்? கல்யாணமா கல்யாணம், இனிமே இந்த கல்யாணம் பேச்சு பேசி யாரும் நுழையல கூட. நான் சொல்லிட்டேன், எனக்கு கல்யாணம் ஆகல, உங்ககிட்ட எல்லாம் வந்து ஆயுதனே என்ன? என் மேல என்ன இழ உரிமை இருக்கு உங்களுக்கு எல்லாம்? என் நிம்மதி எடுத்துக்க கெடுத்து தொலைக்கிறேன் எல்லாரும். இதோ என்ன பெற்றெடுப்பது, என்னால ஏற்பட்ட பாவங்களுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போய் தொலை. உங்க குடும்பம், உங்க கௌரவம், உங்க பெருமை இந்த எழுபதை பொண்ணு வேண்டாம். எல்லாரும் போய் தொலை. நான் எவருக்கோ எதுவாவும் இருந்துட்டு போய் என்ன பாக்க நிக்கிறேன். எல்லாரும் வெளியில போகும், போய் தொலை. எல்லாருமே போய் தொலை. எனக்கு யாருமே வேண்டாம். நீ என்ன ரொம்ப நாளா பாக்கல இல்லையா, அது நகையா இருக்கும். அப்பா எங்க? மை குட்னஸ், உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அவர் பேங்க்ல போயிருக்காரு. எப்ப வருவார்? அப்ப வேணும் உங்களுக்கு தெரியாதா? அவர் எப்ப வேணும்னாலும் வருவார், எப்ப வேணும்னாலும் போவார். என்ன பரப்பிட்டீங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். வேண்டாமா, தேங்க்ஸ். எப்ப வரேன்னு ஏதாவது சொன்னாரா? அநேகமா இன்னைக்கு ஆப்டர்நூன் ஃபிளைட்ல வரலாம். தேங்க்யூ. ஹலோ பிரபுயா. ஹலோ ஹலோ
நான் தான் பேசுறேன். கங்கா, what's this? Are you crying? No, நான் ஆடல. நீ எப்ப வந்த? என்னண்டு சொல்லிக்காம கூட ஊருக்கு போயிட்டே. கணேசன் உங்க பார்க்க வந்திருந்தானுமே, அவங்கிட்ட என்ன இனிமே பார்க்கவே மாட்டேன்னு சொன்னேனாமே. அவன் சொன்னா நான் அதை நம்பல. அவளுக்கு நான் ரொம்ப கெட்டேனா? நீங்க அப்படி சொல்லுவேளா? ஹலோ, ஏதாவது பேசுங்களே. மூணு நாள் உங்க குரலை கூட கேட்காம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நம்ம எவ்வளவோ நாள் மீட் பண்ணாமலே இருந்திருக்கோம். மறுபடியும் பார்ப்போங்கிற நம்பிக்கையில எத்தனை நாள் வேணாலும் பார்க்காம இருக்கலாம். ஆனா இனிமே பார்க்கவே மாட்டோங்கிற முடிவில் ஒரு நிமிஷம் கூட உங்களை பார்க்காம என்ன இருக்க முடியல. ஹலோ, என்ன தத்து படலா? நோ, யூ ஷுட் நாட் கிரை, பிளீஸ் அழாதீங்க. ஹலோ, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. இங்க வாங்க, ஹாத்துக்கு வரேலா? Happy married life to Ganga. Please, save Sanjay the Kalyani Peche Utrum. Rather, I stop coming here. Other bidding of Varadi and Isila Mantun. No, never do that. Ganga, nee Puthisali. அறிவாள், நான் சொல்றத குட் ஸ்பிரிட்ல புரிஞ்சுக்க. ஐ மீன் நாட் வெல் விஷர் ஆஃப் யூ. இந்த கண்ணாரத்துக்கு ஒத்துக்க. உங்க அண்ணன், உங்க அம்மா, நான் எல்லாரும் சந்தோஷப்படுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் அம்மா அண்ணா சொந்தம் பந்தம் எதுவுமே கிடையாது. எனக்கு எல்லாமே ஐ வாண்ட் டு பீ யுவர்ஸ். கல்யாணம் பண்ணிட்டாதான் நமக்குள்ள வரவுன்னா. வை டோன்ட் யூ மேரி மீ? நோ, ப்ளீஸ் யூ மேரி மீ. நோ கங்கா, நோ. We can't live together. நீ ஏதே சொன்னவா என் கையில் சொல்லிருக்கேன். Yes, I said. But then I was a fool. Now I want to marry you. Please, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. No. I want to be your wife. Never. உங்க மனைவியா நான் இருக்கணும். கங்கா, அது நடக்க. Please. இது பாருங்க. இன்னைக்கு இங்கே அரெஸ்ட் எடுத்துக்கோங்க. Please. No. ரூமுக்குள்ள வாங்க. Please. கங்கா, நான் உனக்கு செஞ்ச பாவம் தான். என் லைஃபே நிம்மதி இல்லாம போச்சு. எங்க அந்த பாவம் என் மஞ்சுவை பிடிச்சிக்குமோன்னு நான் பயப்படுறேன். கண்ணாலும் பண்ணிக்கின்னு சந்தோஷமா இருந்தா எவ்வளவு சிந்தது அவ்வளவு. Then, I stop my life, I'll be very happy. Now, let me say, goodbye. Thank you.
எல்லா பாவங்களையும் சுமந்து கொண்டு புனிதமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறாள் அந்த கங்கை. எல்லா பழிகளையும் தாங்கிக் கொண்டு புனிதமாய் உத்தமியாய் கற்பரசியாய் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாள் இந்த கங்கை.